இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நாமக்கல் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து திருச்சி துறையூர் செல்லும் பேருந்துகள் பழைய பேருந்து நிலையத்திற்குள் வந்து செல்லாததை கண்டித்து வணிகர் சங்கத்தினர் ஒருநாள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பரத். பரத், கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களின் கோரிக்கை என்ன, விவரங்கள்? அதாவது நாமக்கல் நகர பகுதியில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் முதலைப்பட்டி என்னும் இடத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையமானது இந்த மாதம் முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. இந்த சூழலில் நாமக்கல் நகரின் மையப்பகுதியில் இருந்த பழைய பேருந்து நிலையத்திற்கு நகர பேருந்துகள் மட்டுமே வந்து செல்கிறது. மேலும் திருச்சி துறையூர் போன்ற ஊர்களுக்கு செல்லும் பேருந்துகளானது நாமக்கல் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பழைய பேருந்து நிலையம் வழியாகத்தான் அந்த திருச்சி துறையூர் போன்ற ஊர்களுக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது. அதனால் அவ்வாறு செல்லும் பேருந்துகள் பழைய பேருந்து நிலையத்திற்குள் செல்லாமலேயே சாலையிலேயே பொதுமக்களை இறக்கி விடுவதால் நாமக்கல் நகர பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்படுவதாகவும், பேருந்து நிலையத்தில் உள்ள சுமார் 200க்கும் மேற்பட்ட கடைகளில் வியாபாரம் கடுமையாக பாதிப்புள்ளதாகவும் கூறி இன்று நாமக்கல் நகரில் உள்ள அனைத்து கடைகளும் அடைத்து வணிக காய்கறி வியாபாரிகள் சங்கம், மருந்து வணிகர்கள் சங்கம், மொபைல் சர்வீஸ் கடைகள் உரிமையாளர் சங்கம் என சுமார் 25க்கும் மேற்பட்ட சங்கங்கள் ஆதரவு தெரிவித்து கடையெடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கடையெடுப்பு போராட்டத்தில் நாமக்கல் நகர்பகுதி, கோட்டை சாலை, வரமதி சாலை, சேலம் சாலை, கடைவீதி, மோகனூர் சாலை உள்ளிட்ட பகுதியில் உள்ள சுமார் 2500க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. அத்தியாவசிய பொருட்களான அந்த பால் விற்பனை நிலையங்கள் மட்டுமே தற்பொழுது வரை செயல்பட்டு வருகிறது. மருந்தகங்கள் காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை கடையெடுப்பு செய்யப்படும் எனவும், மற்ற கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கடைகள் அடைக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் நாமக்கல் நகரில் பெரும்பாலான பகுதிகள் வெறிச்சோடிய நிலையே காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பரத். திருச்சி, துறையூர், சேந்தமங்கலம், மோகனூர் போன்ற ஊர்களுக்கு செல்ல வேண்டிய பேருந்துகள் நகருக்குள்ளே வந்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அப்படி நகருக்குள் சென்று வருகின்ற அந்த பேருந்துகள் அனைத்துமே இங்க பேருந்து நிலையத்திற்கு உள்ளே வராமல் பேருந்து நிலையத்திற்கு வெளியே, அதாவது ஏற்கனவே போக்குவரத்து மிக அதிகமாக இருக்கின்ற பேருந்து நிலையத்துக்கு முன்பாக சாலைகளிலேயே பயணிகள் ஏற்றி இருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த பேருந்து நிலையங்கள் பேருந்துக்கு உள்ளே வராத காரணத்தினால் பொதுமக்களும் சரி, கல்லூரி மாணவ மாணவர்களை கொண்டு நிறுவனங்களுக்கு பணிபுரிய வருகிற ஊழியர்கள் பெரும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளனா ஒரு பாதுகாப்பாவது இருக்கும், அவங்கவுங்க நிற்கிறதுக்கு ஒரு வசதி வாய்ப்புகளாக இருக்கும். அந்த எந்த ஒரு வசதியும், ஒரு அடிப்படை வசதியும் செய்யாமல் திடீர்னு இந்த போர்க்கால அடிப்படையில் வண்டியை வெளியே மட்டுமே விடுவேன், பஸ் ஸ்டாண்டுக்குள்ளார எந்த ஒரு வண்டியும் கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகம் ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க. நாங்களும் பல முறை கோரிக்கை வச்சாச்சு, அந்த கோரிக்கையை எந்த இடத்துல அவங்க சரி சாய்க்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.